நாளை சட்டப்பேரவையினுடைய கூட்டம் தொடங்க இருக்கிறது. தமிழக மக்களுடைய அன்றாட நிகழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுகள், அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது, பல்வேறு பிரச்சனைகள், இவைகளெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி என்ன முறையில் சட்டமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அதை செய்வோம். சார், ஏற்கனவே இபிஎஸ் தரப்பிலிருந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வேறொருத்தரை நியமிக்கணும்னு சொல்லி கடிதம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில் நாளைக்கு நீங்கள் பங்கேற்க போகிறீங்க, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் முடிவு தான் இறுதியானது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் ஒப்பிடுவோம். சார், நாளைக்கு எடப்பாடி அருகில் நீங்கள் அமர்ந்து சில விஷயங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிரெதிரே இருந்தாலும் அருகருகே உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்குது, என்ன மாதிரி மனநிலைமை இருக்குது? எதிரெதிரே நீங்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் இதேதான். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தினுடன் இதேதான் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புக அம்மா இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றி காட்டினார்களோ அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து 50 ஆண்டு காலம் உயிர் பிடிப்புள்ள இயக்கமாக வைத்திருக்கின்ற தொண்டர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படவிடக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் எதையதும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை உரிமை வழங்கினார்கள். அந்த உரிமை எந்த நிலையிலும் பறிபோக விடாமல் தடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு போட்டியிடுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், போட்டியிடுவதற்கு தலைமைக் கழக நிர்வாகம் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எந்த நேரத்திலும் விதியை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு அம்மாவர்கள் அந்த விதியை கொண்டு வரவில்லை. இப்பொழுது வருகின்றவர்கள் தேவையில்லாத பிரச்சனையை என்ன சட்ட விதி, கழக சட்ட விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்களோ அதன்படி நடக்க வேண்டும்தான் எங்களுடைய உரிமை குரல். அதற்கு தான் நாங்கள் இப்போ தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கோம். சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய முக்கிய தலைவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் உடனிருந்தவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் உடனிருந்தவர்கள், கட்சியின் மீது தீராத பற்றும் பாசமும் கொண்டவர்கள். இந்த இயக்கம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் பதவியில் கழகம்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.